தமிழகத்தின் புதிய ஆளுநராக பன்வாரிலால் புரோஹித் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநராக செயல்பட்டு வந்த வித்யாசாகர் ராவ் பொறுப்பிலிருந்து விடைபெற்றார். இதை முன்னிட்டு மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் மரியாதை நிமித்தமாக வித்யாசாகர் ராவை சந்தித்து விடை கொடுத்தார். பின் செய்தியாளர்களை சந்தித்தார். ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அவர்கள் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது பலமுறை அவர் அமைச்சராக இருந்தபோது அவர் வீட்டுக்கு சென்றிருக்கிறேன். அந்த நட்பின் காரணமாகத்தான் அவர் பொறுப்பு ஆளுநராக அறிவிக்கப்பட்டவுடன் நான் கிராமத்தில் இருந்து என்னை தொலைபேசியில் அழைத்து ராஜ்பவனுக்கு வர சொன்னார். அப்படித்தான் முதல் தடவை வந்தேன். தமிழ்நாட்டிலே ஏற்பட்ட அரசியல் சிக்கல்களை பார்த்துத்தான் இது வந்து பார்க்காமலே இருந்தேன். அவர் இப்பொழுது தமிழ்நாட்டு முழு நேர கவர்னராக மராட்டிய மாநிலத்தை மட்டும் கவனிக்கப் போகிறார். மராட்டிய மாநிலத்தில் ஆளுநர் வித்யாசாகர் ராவுக்கு இருக்கிற புகழ் எல்லை மீறியது. எல்லா கட்சி தலைவர்களும் அவரை பாராட்டுகிறார்கள், அவருக்கு மலர் போட்டிருக்கிறார்கள். இதுவரை எந்த ஆளுநரும் செய்யாத பல அற்புதங்களை அவர் மகாராஷ்டிரா மாநிலத்திலே செய்திருக்கிறார். அந்த ராஜ்பவன் பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு மிக பிடித்தமாக அடிக்கடி வந்து ஓய்வெடுக்கிற இடம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ராஜ்பவன் தான். இங்கு வந்தவுடன் எல்லா தலைவர்களும் இருக்கிறார்கள், திருவள்ளுவர் சிலை இல்லையே என்று கவலைப்பட்டு திருவள்ளுவர் சிலையை திறந்து 3 திருக்குறளை அவரே தேர்ந்தெடுத்து அந்த திருவள்ளுவர் சிலைக்கு அவர்தான் அதை வடிக்க சொன்னார். ஔவையார் சிலையையும் அவர்தான் திறப்பதற்கு ஏற்பாடு செய்து இந்த தமிழ் பண்பாடும் தமிழர் பாரம்பரியமும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னையது என்பதை பற்றி அவர்கள் நன்கு படித்து அறிந்து வைத்திருப்பதால் திருவள்ளுவரை போன்ற ஒரு ஞானி உலகிலே கிடையாது என்பது அவருடைய அபிப்பிராயம். அதே போல பொதுமக்கள் வந்து பார்வையிடுவதற்காக இங்கே உள்ள மான்கள் அங்கு பிஸ்கட் கொடுக்கிறது வந்து பார்வையிடுவதற்காக ஏற்பாடு செய்வது மட்டுமல்லாமல் சூரிய வெப்பத்தால் மின்சாரம் இந்த ராஜ்பவனுக்கு விழுவதாக கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்து முடித்து விட்டார். வருகிற 16ஆம் தேதி துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து தொடங்கி வைக்க இருப்பதாக சொன்னார். அது மட்டுமல்ல, மல்லிகை செடிகளை தோட்டமாக மல்லிகை செடிகளை வளர்ப்பதற்கு ஏற்பாடு செய்து அவர் இருக்கிற நாட்களை இந்த ராஜ்பவனில் எவ்வளவு பயன்படுத்தி மக்களுக்கு பயன்படுகிற விதத்தில் செய்ய முடியுமோ அதை செய்தார். அதைத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த நட்பு ரீதியான சந்திப்பு அவர் இனி இங்கிருந்து விடைபெற்று சென்று புதிய கவர்னர் வரப்போகிறார். அதற்காக அவரை பார்க்க வந்தேன். ஆளுநர் வித்யாசாகர் ராவ் துலாக்கோல் நிலையிலிருந்து நடுநிலை தவறாமல் எந்த அழுத்தத்துக்கும் இடம் கொடுக்காமல் செயல்படுகிற ஒரு உன்னதமான மனிதர் என்பது என்னுடைய அபிப்பிராயம். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.